Ponnagaram. Ponnagaram. Yaar vittinga? Palaya Pannaiyar Nagalingam vittu. Palaya Pannaiyar Nagalingama? Appo neenga? Avaru pullinga da. Pullinga. Yo, Pannaiya. Yen legal kelu vittra? Aduva, ungalku vandi ottikittu vanda, ooruku veliyila kudisiye pottukittu, kanjikku kaatha parakkanum. Sarippa poya. Yena ivanga vandi kondu vara matranga? அதான் எனக்கும் புரியல. இட்ஸ் ஆல் ரைட். நம்ம பாரத் நாமனா தூக்கணும். கம் ஆன். எவ்வளவு தூரம் நடக்கிறது? காலையில பார்த்தா வண்டியில ஒரு சக்கரத்தை காணோம், கட்டி வச்சிருந்தா மாட்டையும் காணோம். அப்படியா? யார ஊத்துட்டு போனது? யாருன்னு சொல்றது? யார போய் கேக்குறது? இந்த ஊரே உங்களை வெறுத்துக்கிட்டு இருக்கு. இங்க வந்து எப்படி வாழ போறீங்களோ? வாழணும்னு முடிவு பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் வாழ்ந்துதான் ஆகணும். எங்க வாழ விட போறாங்க? ஏன்னா இந்த ஊர்ல யாருமே உங்களுக்கு உதவியோ ஒத்துழைப்போ கொடுக்கப்படாதுன்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. ஆமாமா, அத நாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே பாத்துட்டோமே. பிறந்த ஊரை பாக்கணும்னு ஆவலா வந்திருக்கோம் இல்லையா லட்சுமி? வாங்க தாத்தா. சரி வாங்க, ஊருக்குள்ள வந்து பாருங்க. பாத்தின கைய கால முடிச்சிடும் போடா. இதுதான் உங்க அப்பா வாழ்ந்த வீடு. வாங்க தம்பி.
நாங்க பிறந்த கிராமத்தை எங்களை கூட்டிக்கிட்டு வந்து காட்டாமலேயே போயிட்டீங்க. நீங்க வாழ்ந்த காலத்தை பெருமையே இன்னைக்கு பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. அப்படி நீங்க அவங்களை என்ன பயமுத்து வச்சிருக்கீங்க? எங்க அப்பா இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட இரக்கம் இல்லாம நடந்துக்குவாருன்னு எங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னே சொல்லுவாங்க. ஆனா கிராமத்து ஜனங்க இவ்வளவு இருக்கிற அளவுக்கு எங்க அப்பா என்னதான் செய்தாரு? தம்பி, ஊருக்குள்ள நுழைஞ்சது மண்டவாரி இறக்கி திட்டினாலே லட்சுமி அம்மா. அவ யாரு தெரியுமா? உங்க அப்பா கொடுமைக்கு தானிய பரிகுடித்து நெக்கடியா நின்னவப்பா. கண்ணார பார்த்ததை சாட்சி சொன்னான்னு அந்த கண்ணாசியோட ஒரு கண்ணை இல்லாம செய்துட்டாங்க. ஊருக்கு வரமாட்டேன்னு எதிர்த்து சொன்னாங்க, உத்தண்டி கால் நரம்ப அறுத்துட்டாரு. தம்பி, இன்னைக்கு இந்த ஊர் வேதாஜல வார்த்தைக்குத்தான் கட்டுப்பட்டு இருக்கு. அவனை மீறி நீங்க எதுவுமே இங்க செய்ய முடியாது. எங்க அப்பா அவருக்கும் ஏதாவது தீங்கு செய்திருக்கார? ஆமா, கண்ணுக்கு முன்னாடியே அவன் அப்ப துடிச்சு செத்த காட்சியை பார்த்தவனாச்சே. உங்க அப்பாவுடைய அக்கிரமத்தை எல்லாம் கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க போறேன்னு வேதாஜலத்துடைய அப்ப புண்ணுச்சாமி முடிவு பண்ணா. இந்த செய்தி உங்க அப்பா காதுக்கு எட்டிச்சு எரிமலையா புறப்பட்டார். ஊரே கதிகலங்க அவர் வண்டி புண்ணுச்சாமியை தேடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மாதிரி உங்க அப்பா செய்த கொடுமை கதையெல்லாம் இந்த கிராமத்துல ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கு தம்பி. அவங்க மனசுல இருக்கிற அலல எப்படி அழைக்க போயிங்க? எங்க அப்பாவோட சொத்துக்கள் அத்தனையும் எங்களுக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி அவரை சம்பாதிச்சு விட்டு போன பாவங்களையும் எங்களுக்கு பாத்தியதும். சொத்து ஆளவும் பாவத்தை அனுபவிக்கவும் தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். தம்பி, உங்க அப்பா பிடிவாதத்துல ஆவேசம் இருக்கும், ஆனா உங்க பிடிவாதத்துல இவ்வளவு அடக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீ ராமச்சந்த் வக்கரமா வந்துட்டு இருக்கா? நிறுத்தா, கழுத போறவோக்குறாச்சாரமான குரல், நல்ல சகனம். நமஸ்காரம் சாமி. யாரு? என் பேர் மயில் வாகனம். வாகனம் சரியில்லை, எங்க போயிட்டு இருக்க? என் சொந்த ஊருக்கு தான் சாமி. நீங்க கோச்சுக்க கூடாது. கொஞ்சம் என் முகத்துக்கு முன்னாடி வந்து நின்னு பேசுறீங்களா? ஏடா, நீ திருப்பாத்து பேச கூடாதா? அதுல விஷயம் இருக்கு சாமி. அப்படி இருந்தா விஷயம் இது சொல்லு சாமி. திரும்பி பார்த்தா எங்க அப்பனுடைய வாக்கை காப்பாற்ற முடியாம போயிருமே. அப்படி இருந்தா வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா பா, நான் வெளியூர் போய் பொழைக்கிறேன், 1000 ரூபாய் பணம் கொடுன்னு எங்க அப்பனை பார்த்து கேட்டேன். 1000-10000 ஆக்க முடியுமான்னு கேட்டாரு. செஞ்சு காட்டுறேன், அப்படி முடியலன்னா ஊர் பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்ப அந்த பணம் என்னாச்சு சாமி? வியாபாரத்துல எல்லா பணமும் நஷ்டமா போச்சு, பொழைக்க வழி இல்ல. அதனாலதான் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா திரும்பி பார்க்காம போறேன். நீ பொழைச்சுக்கடா சாமி. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா ஒரு வேலை பார்த்து கொடுங்க. நான் விட்ட பணத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊர் பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே போறேன். மயில்வாகனா, மனுஷாளுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்துட்டா நட்ட கல்லலையும் நாதன் குடி வந்துடும். நான் இந்த ஊருக்குள்ள குடி வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. அடே, இந்த ஏரிக்கிற அம்மன் இருக்காள ரொம்ப சக்தி வாய்ந்தவோ, அவளை நினைச்சிருந்து ஏரியில முடிஞ்சதும் உங்க எந்திரி அம்மா லிச்சி வழிகாட்டுவா. சாமி, உங்க வார்த்தையை நான் நம்புறேன். இப்பவே ஏரியில முங்குறேன். வாடா காம்போதி. காம்போதியா? என் கழுத பேரு சாமி. வாடா வாடா வா. டேய், மண்ண அறுத்துட்டே இருக்கு, ஏரி பக்கம் போய் ஒரு பெரிய கல்லா தூக்கிட்டு வந்து வைக்கிறோம். ஐயோ, நேரமாச்சு, அத்த தேடுவாங்க, வாங்கி போகலாம். ஆமா ஆமா முத்துக்கண்ணே, சீக்கிரமா துவைச்சிட்டு குளிடி போகலாம். அடி இருங்கடி, ஒரு புடவைதான் இருக்கு, துவைச்சு காய வச்சுட்டு நானும் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க போலாம்.